அன்புள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் புதிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை தாங்கி நடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்புக்கு உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஜீவனுள்ள தேவ வார்த்தை லேவியா ரகமத்தின் புஸ்தகம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவங்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் போதகர் ஒருவர் பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அருகிருந்த நடத்துனரிடம் சில்லறையை கொடுத்து பயணச்சீட்டு ஒன்றை வாங்கினார். பயணச்சீட்டுக்குரிய தொகையை எடுத்துக்கொண்டு மீதி சில்லறையை அந்த போதகரிடமே கொடுத்து விட்டார். அந்த கண்டக்டர் கொடுத்து விட்டு தன்னுடைய இருக்கைக்கு சென்று விட்டார். மீதி சில்லறைகளை எண்ணி பார்த்த போதகர் அதில் சுமார் 10 செண்டுகளை நடத்துனர் தவறுதலாக கூட கொடுத்திருப்பதை அறிந்தார். ஒரு பக்கம் கொடுத்த காசினை அவரிடம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனது சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் இந்த பஸ் நிறுவனம் அதிகமான பஸ் கட்டணத்தை அல்லவா வசூலிக்கிறது, இதனாலே அவர்களுக்கு எந்த நஷ்டம் வந்துவிடாது என்று சொல்லி மனதை தேற்றிக்கொண்டார். இது ஒரு பெரிய தொகையும் அல்ல என்பதை அவர் எண்ணிக்கொண்டார். ஆனால் மறுபுறம் அவர் இதை இரண்டையும் யோசித்து அவருடைய மனது மிகவும் குழம்பி போறது. மிகவும் குழப்பத்தில் இருந்தால் இப்படி இருக்க அவர் இறங்க வேண்டிய இடமும் வந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கும் முன்னர் தன் பையில் இருந்த 10 செண்டுகளை நடத்துனரிடம் கொடுத்து, ஐயா எனக்கு கூடுதலாக 10 செண்டை கொடுத்து விட்டீர்கள் என்றார். நடத்துனரின் பதில் அவரை திடுக்கிட வைத்தது. ஐயா, நான் அறிந்தே இந்த 10 செண்டுகளுடன் கூட கொடுத்தேன். நீங்கள்தான் இந்த சபைக்கு வந்திருக்கும் ஒரு புதிய போதகர் என்று கேட்டார். ஆம் என்று அந்த போதகர் சொன்னார். அந்நிய தேவனை வணங்கும் நான் கிறிஸ்துவை பற்றி சில தினங்களுக்கு முன்புதான் ஏற்றுக்கொண்டேன், அறிந்தேன். இந்த கிறிஸ்துவை வணங்கும் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியவே இந்த சிறிய சோதனையை நான் செய்தேன். மெய்யாகவே மற்றவர்களை காட்டில் நீங்கள் வித்தியாசமானவர்கள் தான். இனி நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள தொடர்ந்து உங்கள் சபைக்கு வருவேன் என்றார். பசு வீட்டுக்களை இறங்கிய போதகர், ஐயோ ஆண்டவரே, 10 செண்டுகளுக்காக உமது குமாரனையே விற்க இருந்தேனே, என்னை காத்து கொண்டேனே, எனக்கு நன்றி என்று சொல்லி நன்றி சொன்னான். சகோதரனே, சகோதரியே, இயேசு அறிந்த உனக்கும் அறியாத மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தேவை. அந்த வித்தியாசம் உன் வாழ்வில் உண்டா? அல்லது மற்றவர்களைப் போல பொய் சொல்லுவதிலும் திருடுவதிலும் கெட்ட வார்த்தை பேசுவதிலும் முதன்மையாக உள்ளாயா? நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து சில சமயங்களை அறிவிக்க கூட வேண்டாம். உன் பரிசுத்த ஜீவியத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவை உன்னில் அவர்கள் தானே அறிந்து கொள்வார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொன்னார். நடமாடும் சுவிசேஷமாகிய உன்னை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வாயா? காத்துக்கொண்டால்தான் பரலோகத்து நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்துக்கு நாம் செல்ல முடியும். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் மற்ற அறியாத ஜனங்களுக்கும் வித்தியாசம் தேவை. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சுபாவத்தை பார்க்க வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக, நம்முடைய சாட்சியை நிமித்தமாக, நம்முடைய நடக்கை நிமித்தமாக அநேகர் கிறிஸ்துவண்டை வருவதற்கு ஏதுவாக இருக்கும். நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நம் சாட்சி எப்படி இருக்கிறது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவரை அறிந்து கொண்டேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.